வணக்கம். நாமக்கல்லில் தொண்டர்களால் திக்குமுக்காடி போன உதயநிதி ஸ்டாலின் அலைகடலென திரண்டிருந்த கூட்டத்தை பார்த்தவுடன் சட்டென உதயநிதி ஸ்டாலின் செய்த செயல் நெகிழ்ந்து போன தொண்டர்கள். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுகவை பொறுத்தவரை அமைச்சர்கள் கே என் நேரு, செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் தான் கட்சி நிகழ்வாக இருந்தாலும் சரி, அரசு விழாவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு மாஸ்க் காட்டுவார்கள். இதனிடையே அந்த இரண்டு அமைச்சர்களுக்கு இணையான ஒரு பிரம்மாண்டத்தை நாமக்கல்லில் நிகழ்த்தி காட்டி அமைச்சர் உதயநிதியின் பாராட்டு மலையில் நனைந்திருக்கிறார் மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார். சேலம் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு நாமக்கல் சென்றடைந்தார். சேலத்திலிருந்து நாமக்கல்லிற்கு அதிகபட்சம் 45 நிமிடங்களில் செல்ல முடியும் என்ற நிலையில் 2 மணி நேரம் பயணித்து நாமக்கல் சென்று சேர்ந்தார் உதயநிதி ஸ்டாலின். இதற்கு காரணம், நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார் அவர்கள் வழியெங்கும் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான வரவேற்பு தான். இரவு நேரத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தன்னை வரவேற்க நின்ற தொண்டர்களால் நெகிழ்ந்து போய்விட்டார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நேற்று இரவு அப்படி என்றால் இன்று காலை அதைவிட ஒரு மாஸ் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு காத்திருந்தது. அதாவது, நாமக்கல்லில் உள்ள விடுதியிலிருந்து அரசு விழா நடைபெற்ற பொம்மைக்குட்டி மேடு என்ற இடத்திற்கு சென்றடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2 மணி நேரம் ஆனது. மொத்தமே 10 கிலோமீட்டர் தூரம் தான் என்ற நிலையில் வழி நெடுகிலும் தொண்டர்கள் குவிந்து உதயநிதியை திக்குமுக்காட வைத்து விட்டனர். அப்போது அலைகடலென திரண்டு ஆரவாரம் எழுப்பிய தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து குசியான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தக்கென தன்னுடைய காரின் டாப்பில் ஏறி நின்று அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்களும் பொதுமக்களும் என பலரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொழுவதற்கு முயற்சி செய்தனர். அப்போது சற்றும் யோசிக்காத அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எட்டி அந்த பொதுமக்களுக்கு கை கொடுத்து இன்முகத்தோடு அவர்களோடு பழகினார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. அந்த வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 10 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் நடந்த விழாவிற்கு செல்வதற்கு சுமார் 2 மணி நேரம் ஆனது. இதனிடையே மேடையில் திமுக எம்பி ராஜேஷ்குமார் குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாம் வைத்த அனைத்து பரீட்சைகளிலும் தேர்வானது மட்டுமல்லாமல் முதல் மதிப்பெண்ணையும் ராஜேஷ்குமார் எம்பி பெற்றுவிட்டார் என குறிப்பிட்டார். நாமக்கல் சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாஸ் வரவேற்பு கொடுத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கும் ராஜேஷ்குமார் எம்பி அவர்கள் திமுக இளைஞரணியிலிருந்து மாவட்ட செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் என ப்ரமோஷன்களை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடும் குளிர், வெயில் என்று எதனையும் பொருட்படுத்தாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காகவும் வரவேற்பதற்காகவும் லட்சக்கணக்கில் அலைகடலென திரண்டு வந்த பொதுமக்களின் இந்த செயல் பற்றியும் தன்னை பார்ப்பதற்காக இவ்வளவு மக்கள் காத்திருக்கின்றனர் என்பதை உணர்ந்து சட்டென காரின் டாப்பின் மீது ஏறி நின்று அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு கை கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.